ஆராதனை நிறைவிலே எங்களுடைய சபையின் போதகர் பாச வினோத் அவர்கள் அவர்களை நீங்கள் சந்தித்து விட்டு செல்லும்படியாய் நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சபைக்கின்ற நாளில் புதிதாய் வந்த நபர்கள் நீங்கள் செல்வதற்கு முன்பதாக எங்களுடைய சபையின் போதகர் பாச வினோத் அவர்களை நீங்கள் சந்தித்து விட்டு செல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அவதானத்தை திரையை நோக்கி நாங்கள் செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் எங்களுடைய சபையில் உலக மகளிர் தினத்தை கொண்டாடுவது நிமித்தம் என்னுடைய தாயை பற்றி ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தாயானவர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். கடமைகள் எனக்காக அநேக காரியங்கள், பாடசாலைகள் படிக்கும் நாட்களில், அது மாத்திரமல்ல நான் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்து அநேக காரியங்களை செய்துள்ளேன். முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறதான காரியம், என்னுடைய தாய் இன்றைய நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரனாக இருப்பதற்கு முதல் காரணம் என்னுடைய தாய். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய தாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிற்பாடு எனக்காக ஜெபித்து உபவாசம் இருந்து ஜெபித்ததன் காரணமாகவே இன்றைய நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அதை முன்னிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தாய்க்கு இந்த நன்றி செலுத்துதல் காணொளியை பதிவிட முடிந்தமைக்காக, அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய தெய்வீக சுகம், அவருடைய சமாதானம் என்னுடைய தாயை ஆட்கொள்வதாக இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய தாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களை குறித்து பேசுவதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் படுகிறேன். குடும்பம் என்பது கர்த்தரால் உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்னுடைய குடும்பம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது. இதில் நானும் என்னுடைய தகப்பன் மாத்திரமே ஆண்களாகவும், அதே போல் மற்ற அனைவருமே எங்களுடைய குடும்பத்தில் பெண்களாக இருக்கிறாங்க. விசேஷமாக 5 சகோதரிகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இதில் நான் மாத்திரமே ஒரு ஆண் பிள்ளையாக ஆண்டவர் என்னை அந்த குடும்பத்தில் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அதுபோல் அவர்களுடைய அனைவருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைத்தது. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் எங்களுக்கு தெரியும் சர்வதேச மகளிர் தினம். இன்றைய நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு நபருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய மனைவி சுபா. நாங்கள் திருமணம் முடித்து 4 வருடங்கள் ஆகி இப்பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னோடய வாழ்க்கையில் அநேக உயர்வுகள், தாழ்வுகள், சவால்கள் வந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவள் எனக்கு உதவி செய்து அவள் என்னுடைய ஊழியத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உதவியாக ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறாள். ஆகவே அதற்காய் நான் அவளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் எங்களுக்கு தெரியும் வேதகத்தில் குறிப்பிடப்படுகிறது, மனைவி என்பவள் அதாவது தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு சிறந்த பரிசு. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஒரு மனைவி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இருக்கிறதான குறையை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் கொடுத்ததான ஒரு சொத்தாக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய தேவைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும். அப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார் இருக்கிறார். ஆகவே மறுபடியுமாய் என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவன் ஆசீர்வாதமான மதிய வேலை இன்றைக்கு பாஸ்டர் போலுக்கு அதிகமான உபசரிப்பு வீட்டில் கிடைக்கும். ரைட், இன்றைக்கு விசேஷமாக பெண்களுக்கு விசேஷித்த ஒரு நாள். நான் கண்டேன் வளமையாய் சாரி உடுத்தாதவங்க இன்றைக்கு சாரி உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். சென்ற கிழமை ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், பாஸ்டர் அடுத்த கிழமை ஞாயிறு மகளிர் தினம் தானே, நான் என்னுடைய மனைவியை அனுப்பிட்டு நான் வராமல் இருக்கிறேன். அவனே மனைவி அனுப்பி நீங்கள் வராமல் இருக்கிறீங்க. தமிழ் மொழியில் வார்த்தையில் இருக்கு இந்த வச்சு செய்வாங்க சொல்லி அவர் சொன்னார். ஃபஸ்ட்டு அன்னைக்கு யார் வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்தால் கட்டம் எங்களை நல்லா வச்சு செய்வாங்கன்னு. அப்போது ஆண்புடைய வார்த்தை எங்களை வச்சு செய்வதற்கல்ல, எங்களை ஆசீர்வதி. ஆமென். விசேஷமாக இன்று
பெண்கள் தினமாக இருக்கிறபடியால் எனக்கு தான் நான்னுடைய வார்த்தை பேச சந்தர்ப்பம் கிடைச்சிது. இப்போ நான் யோசித்தேன், பெண்கள் தினம், அப்போது இன்றைக்கு நாங்கள் ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மகளிர் தினம், மகளிர் தினம், என்னுடைய தமிழ் வார்த்தை கொஞ்சம் மன்னித்துக்கொள்ள வேண்டும். ஒரு மகளிர் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரைட், எங்களுக்கு தெரியும் உடைய ஆதி மகளிர், அதாவது ஆதி பெண், ரைட், முதல் பெண்ணிடத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டு விதமாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு எங்களோட உதாரணத்துக்கு ரவிஜோன் எடுத்தால், ரவிஜோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்கிறோம், அவருடைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன நாங்கள் தேடி பார்க்கும்போது சில நேரம் அவர் சொல்லலாம், நான் அதிகமாக செபிக்கிறேன், நான் அதிகமாக ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், யார் எடுக்கலாம், துஷேன் இந்த இடத்துல இல்லை, அவர் தான் அதிகமாக நான் அந்த மாதிரி ரைட் என்றது. இனியொரு விதம் தான் நான் கற்றுக்கொள்கிறேன், இனியொரு விதம். இப்போ துஷேன் அப்படி இல்லை, ரைட், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரைட். நான் பார்க்கணும், துஷேனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பங்கள், அவர் அநேக பிழைகள் செய்து அது நிமித்தம் அவருக்கு அநேக போராட்டம். இப்போ நாங்கள் கேட்கும்பொழுது அவர் இடத்துல ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிழைகள் செய்தேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. அப்போ எங்களுக்கு அவர்கிட்ட இருந்தும் எனது காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது ரவிஜுனிடத்துல இருந்து, ரைட், இதே எங்களுக்கு செய்யலாம் என்று கற்றுக்கொள்ளலாம், அவரிடத்திலிருந்து இது செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறது செய்யக்கூடாதுங்கிறதான காரியத்தில் இருந்து, ரைட். ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து, ரைட், மாமித்திரம் கௌதமே அப்படி தான் டிஸ்கிரீனே கேட்டேன், ரைட், ஏவாளிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இன்றைக்கு மகளிர் தினமாக இருக்கிறபடியால் பெண்கள் தினமாக இருக்கிற ஒரு பெண்ணிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆதாம் ஏவாளை பற்றினதான அந்த கதை, அதாவது ஆதி கதை நான் சொல்ல விருப்பம் இல்லை. காரணம், அதாவது எனக்கு நேரம் இல்லை, ரைட். நான் இருக்கிற சபையில் இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும், இந்த சம்பவம் தெரியும். அப்போது எங்களுக்கு தெரியும் ஏவாள், ஆதாம் ஏவாளும் பாவத்துக்கு விழுந்தார், அதாவது பாவம் செய்தார்கள், அவருடைய வாழ்க்கைக்கு பாவம் வந்தது, ரைட். இப்போ அவர்களுக்கு ஏன் பாவம் வந்தது, எது நிமித்தம், அதாவது அந்த கனியை அவர்கள் சாப்பிட்டது நிமித்தம் தான் என்ன நடந்துச்சு, அது நன்மை தீமை அவர்கள் அறிந்து பாவம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது, ரைட். அப்போ பாவத்தின் பிரதிபலனாய்தான் மரணம், மற்ற எல்லா காரியமும் இந்த பாவத்தின் பிரதிபலனாய்தான் வந்தது. ஆனால் இந்த பாவத்துக்கு விழுவதற்கு சில குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்போ இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில் இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. இது பாவம் இல்லை, ஆனால் பாவத்திற்கு எங்களை விழ செய்வதற்கான சில குணாதிசயங்கள். பிசாசும் இந்த குணாதிசயங்களை தான் என்ன செய்வான், பயன்படுத்துவான், எங்களை பாவத்துக்கு விழத்தட்ட. அப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த ஏவாளிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்று இந்த இடத்துல இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள் எல்லாரோடையும் ஆண்டவர் பேச போகிறார், ரைட். நாங்கள் ஒரு சில வினாடி எங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா. கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் ஒரு சில வினாடி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஆசீர்வதியும், என்னோடு கூட பேசும், உடைய வாழ்க்கையோடு இடைப்படும் என்று இந்த சிறிய ஜபத்தை நீங்கள் ஆண்டவரை நோக்கி செய்யுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. பிதாவே, இந்த மதிய வேளையிலே நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் ஆசீர்வாதமான நாளில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை, கர்த்தர் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க, எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள, தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நேரத்தை உடைய பரிசுத்தமான கரத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன், ஆமேன். ரைட், நாங்கள் ஆரம்பிப்போம். ஆதியாகம் 22 அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்கப்படும், ரவிஜோன்களுக்கு உதவி செய்வார். முதலாவது நாங்கள் வாசிப்போம் ஆதியாகம் 2:16-17 வசனங்கள். இப்போ இந்த கதை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த கதை, அந்த சம்பவத்தில் நடந்த, அதாவது அந்த கதையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நான் இப்பொழுது நான் பேச போகிறேன், ரைட். ஆதியாகம் 2:16-17 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ரைட், இந்த முதலாவது காரியத்தை சொல்ல முதல்ல நான் இந்த வேத வசனத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், ரைட். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஏவாளை, அதாவது ஆதாமை பாட்டு என்ன சொல்கிறாரு,
இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் என்ன செய்யலாமா? உனக்கு சாப்பிடலாம், ரைட், விருப்பப்படி சாப்பிடலாம். ஆனால் அந்த நன்மை தீமையை அறிகிற அந்த மரத்திலிருந்து என்ன செய்ய வேணாமாம்? கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், ரைட். இதுதான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னது, அதாவது மனிதனை பார்த்து, மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம். இப்போ நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் 3:1-3 வசனம். இப்போ இது இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பிசாசானவன் இந்த பெண்ணை, அதாவது ஏவாளை, அதாவது மனுஷனை சோதிக்க வரான், ரைட். சோதிக்க வந்து அவர் கேள்வி கேட்குறான், சரி. அந்த கேள்விக்கு ஏவாளுடைய பதில் எப்படியா இருந்தது, ரைட். அதை நாங்கள் வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் செய்திக்கு வரப்போகிறேன், ரைட். வாசிப்போம். ரைட். இப்போ அவளுடைய பதில் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். இப்போ அவ சொல்கிறா, இப்போ அவகிட்ட வந்து பிசாசு, அதாவது சர்ப்பம் வந்து கேட்குறது, ஆண்டவர் இந்த தோட்டத்தில் என்ன சார் ஒரு கனி சாப்பிட வேணான்னு சொன்னாரா? அவருடைய கேள்வி கொஞ்சம் வித்தியாசம், என்ன சார் சாப்பிட சொன்னாரான்னு கேட்கல, என்ன சார் சாப்பிட வேணான்னு சொன்னார தான் கேட்டான். அப்போ இந்த ஹிஸ்டரி சொல்லுது, தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட சொன்னார், ஆனால் அந்த நன்மை தீமை, அதாவது அந்த மரத்திலிருந்து சாப்பிடே வேண சொன்னாராம், என்ன வேணும் சொன்னார், தொடே வேணும் சொல்லிட்டாராம், ரைட். ஆண்டர் அப்படி சொல்லவே இல்லை. இப்போது எங்களுக்கு தெரியும் ஆண்டர் உலகத்தை படைத்த பிறகு மழை இருக்கவில்லை. அப்போ மழை இல்லாதனால என்னது மரத்தின் கனி வராது, ரைட். அது வந்து என்ன சொல்லுவாங்க, முகதரிக்க பண்மை, முகதரிக்க என்னமே வரதனை வேணே, அது வளர்ச்சி அடையாது, கனிகள் இருக்கவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், மனுஷனுக்கு ஒரு தோட்டத்தை செய்து அந்த தோட்டத்தை நனைப்பதற்காக நான்கு, அதாவது நதிகளை அனுப்பினார், ரைட். ஒரு நன்மையான காரியம் என்ன, நதிகளை அனுப்பி அந்த கனிகளை உருவாக்கி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிற அந்த இடத்துல நான் பார்க்குறோம் அநேக கனிகள், நிறைய கனிகள், நன்மையான கனிகள், அதாவது சாப்பிடுவதற்கு நன்மையான கனிகள் இருந்துச்சாம் அநேகம். அப்படி தான் வேதம் சொல்லுது, சாப்பிடுவதற்கு நன்மையான கனிகள் அநேகம் இருந்துச்சாம், ரைட். அப்போ ஆண்டவர் அந்த நான்கு கனி என்னது சொல்லுவாங்க, நாங்கள் நதிகள் அனுப்புறது, அது நன்மையான ஒரு காரியம். ஏன்னா அது மாத்திரமல்ல, அந்த நன்மை தீமை அறிகிற மரம் மாத்திரமல்ல, ஆண்டவர் ஜீவ விருட்சத்தையும் அந்த இடத்துல வைத்தார். ஜீவ விருட்சம் என்றால் சாகா வரம், நாங்கள் தமிழில் சொல்லுவோம், சரியா, சாகா வரம், அதாவது அதை சாப்பிட சாப்பிட என்னது மரணம் ஏற்படாது, சந்தேகம் இருந்தால் பைபிளை வாசிங்க, அப்படி இருக்கா சொல்லியிருக்கான்னு, ரைட். சாகா வரத்தையும் ஆண்டவர் வைத்தார், இவ்வளவு நன்மைகள் ஒன்றா ரெண்டா ஆண்டவர் செய்தார், நதிகள் அனுப்பியிருக்கிறாரு, அதிகமான மரங்கள் கனிகள் இருந்துச்சு, ரைட். சாகா வரத்தையும் கொடுத்தார், இவ்வளவு நன்மைகளை கொடுத்த ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, ரைட், உனக்கு இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை விருப்பப்படி சாப்பிடலாம், எல்லா மரத்திலிருந்து சாப்பிடலாம், ஆனா அந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது. இப்ப இந்த ஸ்திரீ கிட்ட கேட்கும் பொழுது ஸ்திரீ எப்படி சொல்லியிருக்கோணும், எப்படி சொல்லியிருக்கோணும், அவர் சொல்லியிருக்கோணும், ஆமா இந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண சொன்னாரு, ஆனா எங்களுக்கு நிறைய மரங்கள் கொடுத்துருக்காரு சாப்பிட. ஆனா அந்த ஸ்திரீ என்ன சொன்னா, தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட வேணாம்னு சொன்னாரு, ஆனால் இந்த மரத்திலிருந்து சாப்பிடவே வேணாமா தொடையும் வேணும் சொன்னாராம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் அதை விளக்கப்படுத்துறேன் எப்படின்னு சொன்னால், என்னுடைய முதலாவது காரியம் என்ன தெரியுமா, இந்த தமிழில் சொல்றதுக்கு என்னது, ரைட், நன்மையை பாராட்ட முடியாது முடியாமே, ரைட். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இது, என்ன தெரியுமா, நன்மையை பாராட்ட முடியல. ஆண்டவர் கொடுத்த இப்போ நன்மைகள் பார்த்து உங்களுக்கு சொன்ன, எவ்வளவு நன்மைகள் இருந்துச்சு அவங்களுக்கு, ரைட். இந்த நதிகள், ஜீவ விருட்சம், ரைட், அநேக கனிகள். உதாரணத்துக்கு நான் அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களுடைய வீட்டில் எங்கள் ஜொன்னன் இருக்கார், மகன், பெரிய மகன். இப்போ நான் அவருக்கு உங்களுக்கு அதை விளக்கப்படுத்து, கதை உங்களுக்கு விளக்கு எப்படி விளக்கப்படுத்துன்னு சொல்ல போகிறேன். நான் அவருக்கு சொல்கிறேன், அவர் சாக்லேட் சாப்பிட சரி விருப்பம், சாக்லேட் சாப்பிட சரி விருப்பம், ரைட். அப்போ எல்லா வகையான சாக்லேட்டையும் நான் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து, ரைட், வீட்டில் நிறச்சி வச்சு, ரைட். அது மாத்திரமில்லை, சாக்லேட் மாத்திரம் இல்லை, ரைட், அவர் விளையாட விருப்பமான எல்லா விளையாடு சாமான்களையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு, ரைட், நீங்கள் சாக்லேட் விருப்பமான மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி விளையாடுங்க, ரைட், சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன், இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு சாக்லேட் வச்சுருக்கிறேன், அந்த சாக்லேட் கசக்கும், சரி, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, சரி, ஒரு சாக்லேட் வச்சுருக்கு, ஒரு சாக்லேட் வச்சுருக்கு. இப்போ என்ன செய்கிறது அவர், இப்போ மற்ற சாக்லேட்லாம் சாப்பிட்டுக்கும் இருக்கார். இப்போ யார் சார் பாஸ்டர் போல் சும்மா சார் வீட்டுக்கு வராரு, வந்து கேட்குறாரு, சாக்லேட்டில் பார்த்து நல்லோம், உங்களுக்கு அப்பா வேற என்ன சொல்லிட்டு போனாரா கேட்கும் பொழுது, ஆ ஓ சொன்னார், என்ன சொன்னார், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சாக்லேட்டை வச்சு அதை சாப்பிடவே வேணும் சொன்னார்,
பாருங்கள் துறக்க வேணும் சொல்லிட்டாரே, அப்படி சொல்லவே இல்லை. அதாவது அவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது அந்த நன்மைகளை குறித்து பாராட்ட முடியாமை விளங்குது அவங்களுக்கு சொல்ற காரியம். இப்போ ஏ வாழ்க்கை அந்த பிரச்சனை. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எடுக்கும் பொழுது நாங்கள் பார்த்தா இன்றைக்கு நான் எங்களோட வாழ்க்கையிலையும் இந்த நன்மையை பாராட முடியாது. இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற பிரச்சனை அது, குடும்பங்களில் சபைகளில் பாஸ்டர் அநேக நன்மைகள் பாஸ்டர் இடத்துல காணலாம், ரைட். ஜெபம் பண்ணுவார், நான் தேடிப்பாப்பார், விசாரிப்பார். ஆனால் ஒரு பிழை கண்ட உடனே முடிஞ்சு. இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்குதானே, ஏன்னா இப்போ பெண்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இப்போ பெண்கள் எடுத்து பார்த்தால் பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிறதான அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைக்கி கணவன்மார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரைட். எனக்கு கொஞ்சம் விருப்பம் அந்த காரியம் செய்ய. இப்போ இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் கொஞ்சம் எழுந்து இல்லைங்களே, ரைட். அக்கறை நேரம் அங்கே ஒரு காரியம் செய்ய போகிறோம். எல்லா பெண்கள், வாலிப பெண்கள், பெண்கள் எல்லாரும், ஆண்கள் வேணாம், ரைட். சபையில பார்த்தா அதிகமா இருக்கிறது பெண்கள். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஆண்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதுக்கு முதல்ல ரைட், நாங்கள் சபை போதங்கிற ரீதியில் ஒரு ஆண் என்கிற ரீதியில் ரைட், நான் உங்களை பாராட்ட விரும்புகிறேன், ரைட். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற அற்புடைய உபகே மிலே உபகே வேசமாக ரைட், உபகை தராகே நீ உங்களுடைய தாங்க கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், ரைட்டோ நீங்கள் செய்கிற நன்மைகள், ரைட். விஷயம் முதலாவது, நான் சபை போதகரா உங்களை பாராட்டுகிறேன். அது மாத்திரம் அல்லாமல் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், ரைட். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதான காரியங்கள், உங்களுடைய வீட்டில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவனுடைய வாழ்க்கையில், சபையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நான் உங்களை பாராட்டுகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ விஷயமா இந்த இடத்துல கணவன் மாறுங்கண்ணே, நீங்கள் மனைவியோடு வந்திருந்தா நாங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறோம், ரைட். நீங்கள் போயிட்டு ரைட் உங்களோட மனைவிக்கு கையை கொடுத்துல அது கட்டி பிடிச்சி சரி உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ரைட். ஆகுது அது மாத்திரமல்ல கிடையாது, மற்ற அதாவது கொஞ்சம் ஒன்று விஷயம் இல்லை, ரெடியாக ரைட், ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க, ரைட் ரைட் ஓகே ரைட். வாலிபர்கள் இருந்தால் ரைட், நீங்கள் உங்களோட சகோதரிகள் தாய்மார்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்யூ நன்றி செலுத்துங்க, ரைட். அவங்களுடைய பாடுகள், அவர்கள் செய்கிற காரியங்கள், நன்மைகள், அவருடைய தியாகங்கள், ரைட். அவங்களுடைய முகதற்கேனமே தராகேனையும் ரைட், ஜீவித்தை வெடிப்பூர்வ தராகனி காந்தாவன் விரும்பினமே. இப்போ நாங்கள் அவங்களை பாராட்ட வேண்டும், நன்றி செலுத்தவும், ரைட். நம்ம வைக்கா இதை கை துணைக்கணும், நானும் சேர்ந்து நைட் அப்படி என்னமா எங்களுக்கு ஆகட்டும். அப்படி எங்களுக்கு முடிஞ்சால் ரெண்டு மூன்று பெண்களுக்கு நாங்கள் கைகளை கொடுத்து நன்றி செலுத்துவோம். மனைவி மாறி இருந்தால் உங்களை கட்டிப்பட்டு தேங்க்யூ சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக செய்கிற எல்லா அர்ப்பணிப்புக்கு, நீங்கள் எனக்காக செய்த எல்லா நன்மைகளுக்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம், ரைட். ஒன்று ரெண்டு மூன்று நாங்கள் செய்வோம், ரைட். ரைட் சரிங்களா? எங்க வாலிபர்கள் ரைட், தேங்க்யூ ரைட். நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம், ரைட். தேங்க்யூ ஸோ மச். யாரு இது நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனை சபை? நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நன்மைகளை பாராட்டுகிற சபை. ஆமென். நாங்கள் குறைகளை மாத்திரம் நாங்கள் பார்ப்பதல்ல, நாங்கள் அவருடைய நன்மைகளையும் நாங்கள் பார்க்குறோம், ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும் ஏவாள் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நன்மையை பாராட்ட கற்றுக்கொள்ளணும். ஏவாள் இடத்துக்கு நன்மையை பாராட்ட முடியாமல் போயிடுச்சு. ஆண்டர் அவ்வளவு நன்மைகளை கொடுத்தும் அவளுக்கு அந்த நன்மையை பாராட்ட முடியலை, விளங்குதா? அப்போ இன்றைக்கு எங்கட வாழ்க்கை நாங்கள் ஆரம்பித்து பார்க்க வேண்டிய இந்த இடத்துல இருக்கிற பெண்களும் நீங்களும் யோசிக்கணும். உங்களுடைய கணவனையும் குறித்து, உங்களுடைய கணவனிடத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய நன்மைகளை நான் நீங்கள் பாராட்ட வேண்டும், ரைட் ரைட். உங்களை பார்த்துக்கொள்கிற உங்களுக்கு ரைட் தேவையான காரியங்களை செய்கிற உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்களை செய்கிறார், ரைட். இன்றைக்கு சபையிலே நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ரைட். இன்றைக்கு நீங்களும் ஊழியர்கள்ட இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது ஊழியர் கொடுத்து குறைகளை சொல்கிறோம், பிரச்சனை இல்லை. பாஸ்டருக்கு வந்து சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு சொல்லாட்டி வேறு யாருக்கு தான் நீங்கள் சொல்லு, ஏன்னா ரைட் என்ன சார் இருந்தால் அவன் சொல்லணும், ரைட். ஆனால் நான் விருப்பப்படுறேன், நான் குறைகளை நாங்கள் பார்க்கறது போலவே, அதை சரிப்படுத்துறது போலவே அவனுடைய நன்மைகளை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும்.
அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். சிஸ்டர் சாவித்ரி அன்றைக்கு வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ரைட். அவங்க அன்றைக்கு எனக்கு உபதேசம் கொடுத்தாங்க, அன்றைக்கு என்னோட ஆலோசனை கொடுத்தாங்க, ரைட். அவங்க கொடுத்த ஆலோசனை படி நான் வாழ்ந்தனால, அதை செய்தனால எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் இதை செய்கிறோம்? இது பாவம் இல்லை, இது பாவம் இல்லாதனால ஆட்களுக்கு இது கணக்கே இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், ஏவாள் பாவத்துக்கு விலை முதல் ஒரு குணாதிசயமாக இருந்தது. அது இருந்தது, அது அவ்வளோ நன்மைகள் இருந்தும் பாருங்கள், அந்த ஜீவ விருட்சமும் இருந்துச்சு. அதை பற்றி இல்லை. அதாவது ஆண்டவர் சொல்கிறார் என்னது, உனக்கு விருப்பமானது எப்படி விருப்பப்படி சாப்பிடு. ஆனால் அப்படி சொல்லலை, தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட சொன்னார். ஆனால் இது அப்படிதான், இது ரைட் சாப்பிடே வேணும் சொன்னார், தொடே வேணும் சொல்லிட்டாராம். ஒரு சகோதரன் பேர், அதுக்கு முதல் எனக்கு ஞாபகம் கொடுக்க சொன்ன ஒரு சகோதரன், அவர் பிஸ்னஸ் செய்கிறாரு. அவர் என்னை சந்திக்க வந்து அவருடைய குடும்ப விபரங்களை என்னோடு பேசினார். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரைட், இதை இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதி. நாங்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில வேலை. அவர் எனக்கு சொன்னார், பாஸ்டர் என்னுடைய பிஸ்னஸ் இப்படி நடந்துட்டு போகுது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி தான். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் 2 பிள்ளைகள் இருக்கிறது. நான் அப்போ நான் கேட்டேன், உடைய மனைவி உங்களுக்கு உதவி செய்கிறாளா, உடைய பிஸ்னஸ் காரியங்களுக்கு எப்படி அவரோட சப்போர்ட்டிங் எப்படின்னு கேட்டேன். அப்போது அவர் எனக்கு சொன்னால், அவர் எனக்கு சொன்னார், ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறா பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ரைட், அப்போ பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கொள்வாளா, அதெல்லாம் செய்வா? ஓ பாஸ்டர் அதெல்லாம் செய்வார். நான் கேட்டேன், அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிற நேரத்தில் அந்த நேரங்களிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாளா, அதெல்லாம்? ஓ பாஸ்டர் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், உங்களோட ஃபேமிலி பிரச்சனைகள் அப்படி நடக்குமா, எப்படி அந்த நேரம் எல்லாம் சிஸ்டர்? அப்போ பாஸ்டர் அதனால் கேட்க வேணாம் பாஸ்டர், அவட வாயா வாயின், ரைட். அதாவது நான் இவ்வளோ கேள்விகள் கேட்டேன், அது பாஸ்டர் நடக்கும். ஆனால் அந்த குறைய பேசும் பொழுது ஏன் அந்த நன்மைகளை குறித்து பாராட்ட முடியலை? இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அப்படிதான், ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார், அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கூட வராது. ஆனால் எது இல்லை, எது எங்களுக்கு குறையா இருக்கு, இந்த குறையா இருக்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார், எனக்கு குறையல, அவங்களுக்கு செய்யார், எனக்கு செய்யலை. எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏவாள் இடத்துலேருந்து நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நன்மையை பாராட்ட வேண்டும் நாங்கள், ரைட். யார் நன்மையை கண்டிப்பாக எங்கள்கிட்ட சபையில் பாஸ்டர் டிஷான் இதே நேரம் எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் தான், ரைட். மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது தான் அவனை குறித்து நல்லது சொல்லணும், செத்த பிறகு சொல்லி வேலை இல்லை. ஏன்னா இறந்து போன பிறகு அவனை பற்றி நன்மை சொல்ல என்ன என்ன பிரயோஜனம்? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை கொடுத்து நன்மை பாராட்டணும், அவனை பற்றி நன்மை நன்மை சொல்ல வேணும். ஒரு யார் சார் ஒருத்தர் ஒரு காரியம் செய்யும் பொழுது கண்டா, ரைட், அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் நல்லா செஞ்சீங்க, ரைட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்க? நான் பார்க்குறேன் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்த யுகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் ஊழியத்தில் வல்லமாக பயன்படுத்துகிறார், புதிய ஆட்கள் எங்களோட சபையிலையும். எத்தனை பேர் அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா செஞ்சுக்க, சூப்பர், தேங்க்யூ, ரைட்டா, ரைட், நீங்கள் செய்கிற ஒத்துழைப்பு. ஊழியர்கள் நீங்களும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அப்படி செஞ்சுருக்கிறீங்க? அப்போது முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் நன்மை பாராட்டுவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்போ அது இல்லாமல் போகும் பொழுது தான் என்ன நடக்கும், இந்த ஏவாளுக்கு நடந்தது எங்களோட வாழ்க்கை நடக்கும், ரைட். இரண்டாவது காரியம் நாங்கள் வாசிப்போம், ஆதியாகமம் 2:9. ரைட், இப்போ இந்த வசனத்தை இந்த இப்போ நான் சொல்லப்போ, இப்போ ரெண்டாவது காரியம் முதலாவது காரியம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் எல்லா விதமான காரியங்களும் அவங்களுக்கு கொடுத்துருந்தார். என்னது, அவங்களுக்கு எந்த ஒரு குறைமான்ற வைக்கல, அவங்களுக்கு இருந்துச்சு, ரைட். ஆனால் இந்த வசனத்தின் படி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஏவாளுக்கு தன்னிடத்தில் இருக்கும் காரியத்தை குறித்து சந்தோஷப்பட முடியலை, ரைட். என்னது, தன்னிடத்தில் இருக்கும் காரியத்தை குறித்து சந்தோஷப்பட முடியலை. இப்போ நாங்கள் எங்களுக்கு இருக்கிற காரியத்தை குறித்து பெருமை பாராட்டு, அதை குறித்து பெருமைப்படுவதும், அதை குறித்து அகேக்கிரியுமாய் சத்துருவியுமே ஆத்திரம் என சக்தி வேணும், ரைட். இதில் நான் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எங்களுக்குரிய காரியத்தை குறித்து எங்களுக்கு சந்தோஷப்பட முடியாட்டி, நாங்கள் அறியாமலேயே எங்களுக்கு இல்லாததை குறித்து நாங்கள் கவலைப்பட நேரிடும். விளங்குதா நான் சொல்கிறது? அதாவது எங்களுக்கு இருக்கிற காரியத்தை குறித்து எங்களால் சந்தோஷப்பட முடியாட்டி, எங்களுக்கு இல்லாததை குறித்து நாங்கள் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் கவலைப்பட நேரும். இன்றைக்கு நிறையா பேர் தங்களுக்கு இல்லாதது குறித்து தான் கவலைப்படுறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா, தங்களுக்கு இருக்கிறத குறித்து சந்தோஷம் இல்லை.
உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எடுத்த ஊழியத்தை எடுத்தாலும் இன்றைக்கு நிறைய பேர் ஐயோ அந்த ஊழியம் எனக்கு கிடைச்சிருந்தா நான் நல்லா செஞ்சுருப்பேன். எனக்கு அப்படி அவங்களுக்கு தராங்க எனக்கு தர மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு செய்கிறாங்க எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் துக்கப்படுறோம். அது துக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை குறித்து எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு இல்லாததை குறித்து நான் கவலைப்படுறதா இருந்தால் அதில் அர்த்தம் எனக்கு இருக்கிறதை குறித்து நான் எனக்கு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு சில கணவன் மாறுங்க, ரைட், நீங்கள் மனைமாருங்க அப்படித்தான், எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ரைட், அவங்க ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி ஜெபிக்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஓ ரைட் இப்படி சொல்ல எல்லா லிஸ்ட்டாக போட்டுவாங்க, அப்படி ஒருத்தர் இருந்தால் எவ்வளோ நல்லவனு சில நேரம் யோசிக்கணும். ஓ, அது காரணம் என்ன? தேவன் தனக்கு கொடுத்த மனைவி கணவனை கொடுத்து சந்தோஷம் இல்லை. அதனால தான் என்ன நடக்குது? மற்ற காரியங்களை குறித்து கவலை, அது கிடைக்கல அது இல்லைன்னு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த காரியங்களை குறித்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாதது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு இல்லாததை குறித்து அவங்களுக்கு ரொம்ப கவலை. எனக்கு அது இல்லை, எனக்கு இந்த காரியம் இல்லையே. பவுலோட இடத்துல சொல்கிறார், தமிழ் அந்த தமிழ் அத்தியக்கின தேச மகனே, தெய்வ பக்திவந்தக்காம மற்ற சாஹே, போதும் என்கிற மனப்பக்குவத்தோடு எனக்கு தெய்வ பக்தி போதும். அப்போ இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரைட், இப்போ இந்த ஏவாள் பாவத்துக்கு விழுவதற்கு காரணமாக இருந்த ஒரு காரியம், தனக்கு இருக்கிறத கொடுத்து சந்தோஷப்படலை, இல்லாததை கொடுத்து துக்கப்பட்டா. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு ஆண்டு எவ்வளோ நன்மைகள் கொடுத்துருக்கிறார். போனக்கு கிழமைக்கு அது முதல் கிழமை ஃபாஸ்ட் டிஷன் இதை பற்றி பேசுவோம். தேவையான கொச்சனா தேவை அப்படி தெரியுது எவ்வளவு நன்மைகள். ரைட், ஆனால் நாங்கள் எங்களுக்கு இல்லாததை கொடுத்து யோசிச்சுக்கொண்டே இருக்கிறோம், அதை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறதை கொடுத்து நன்றி செலுத்தவோ சந்தோஷப்படவோ எங்களால் முடியலை. காரணம் இல்லாததை கொடுத்து நாங்கள் துக்கப்படுறோம். இன்றைக்கு சிலர் அது ரெக்கையா, அதாவது தொழில் சம்மந்தமாக, ரைட், எனக்கு அந்த தொழில் இல்லை இந்த தொழில்னு துக்கப்படுறாங்க. நான் எதிர்பார்த்த அந்த தொழில், இப்போ அவங்க துக்கப்படுறதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தொழிலை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இல்லாததை கொடுத்து துக்கப்படுறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இல்லாததை குறித்து நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்குற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன சரி ஒரு காரியத்தை குறித்து, இல்லாத ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் துக்கப்படுறதா இருந்தால் அதற்கு காரணம் உங்களுக்கு இருக்கிறவரை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. விளங்குதா? அதான் உண்மை. அப்போது நாங்கள் எங்களுக்கு இருக்கிறவரை குறித்து நாங்கள் சந்தோஷப்படும் பொழுது, திருப்தி அடையும் பொழுது என்ன நடக்கும்? இல்லாததை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். ஏன்? எனக்கு இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமீன். கிறிஸ்துவர்கள் அப்படிதான் வாழ வேண்டும். ஏன்னா ஆண்டவர் பச்சை பாதம் பார்க்கார். அவர் சரிதானே, ஆண்டவர் என்ன செய்வார்? பச்சை அவருக்கு, ரைட், இவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அவருக்குன்னு விசேட திட்டங்கள் உண்டு. நாங்கள் யோசிக்கக்கூடாது, ஏன் அவரை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வாதம், அவருக்கு மாத்திரம் இருக்கு எனக்கு இல்லைண்டு. அப்படி ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் ஒன்று வேதத்தை வாசி ஆண்டவரை கொடுத்து நல்ல ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி வேதத்தை அறிந்த ஒருத்தரோடு கூட இதை பேசணும். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் பாவத்துக்கு விழுவதற்கு காரணம், ஒரு முக்கிய காரணம் இது, என்னது? இருக்கிறதை குறித்து சந்தோஷம் இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? கொஞ்சம் சிந்திங்க. அப்ப நாங்கள் இருக்கிறவரை குறித்து நாங்கள் சந்தோஷப்படும் பொழுது என்ன நடக்கும்? இல்லாததை குறித்து நாங்கள் துக்கப்பட மாட்டோம். சில நேரம் நாங்கள் பழக்கப்பட்ட விதம் நாங்கள் மாத்திக்கொள்வோம். அப்படி அது எனக்கான ஏவாழ்கின் ஏவாழ் இடத்துலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். ரைட், முதலாவது நாங்கள் நன்மைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ரைட், அவைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ரெண்டாவது, நாங்கள் இருக்கிறவர்களை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும், இல்லாததை குறித்து துக்கப்பட மாட்டோம். அப்போ ஆமீன். மூன்றாவது காரணம், அது சீக்கிரமாக மூன்றாவது காரியத்துக்கு போகிற முக்கியமான ஒரு காரியம் யாரு? மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம், யார் சில வாசியங்களே? ரைட், ஓகே. இச்சிக்கப்படு, அதாவது எத்தனை பாவச்சிக்கிறது வச்சானே, இச்சிக்க சொல்லக்கூட அந்த எங்கடா இச்சை அல்ல, அதாவது ஆசைக்குரிய, அதாவது ஆசா கலையு தூ கெடியா குளுவேக்க, ஏ ஆசை. ரைட், ஒரு நேற்று போன கிழமை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த பிரதர் என்னோட பேசிக்கொண்டு அவர் சொன்னார் ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு சொன்னார், அந்த ரைட் பாஸ்டர் இந்த ஆசை யாரைத்தான் விட்டுச்சு பாஸ்டர் அவர் அப்படி சொல்கிறார். அவர் ஏதோ ஒரு காரியம் சொல்லி ஆசை யாரைத்தான் விட்டுது பாஸ்டர், அதாவது அவர் சொல்கிறது நியாயம் தானே, ஆசை யாரைத்தான் விட்டுச்சு
ஏன்னா அப்போ ஏ வருடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டிய இனி ஒரு காரியம்தான் என்னது, இந்த ஆசைங்கிற காரியம். ரைட், நாங்கள் ஆசைப்படுறது தவறல்ல, ஆனால் தவறான காரியத்துக்கு ஆசைப்படுவதும் சரியான காரியத்துக்கு தவறான விதத்தில் ஆசைப்படுவதும் தவறு. விளங்குதா? விளங்கல தானே? தவங்களுக்கு ரைட் புரியப்படுத்துறேன். ரைட், ஆசைப்படுவது தப்பல்ல, ஆனால் தவறான காரியத்துக்கு ஆசைப்படுவது தப்பு. அப்போ அது தவறான காரியத்துக்கு ஆசைப்படுவதும் சரியான காரியத்துக்கு தவறான விதத்தில் ஆசைப்படுவதும் ஒன்று. ரைட், உதாரணத்துக்கு ஒரு பிரதர், இது உண்மையான சம்பவம், நான் பேசுகிறதெல்லாம் உண்மையான சம்பவங்கள். ஒரு பிரதர் எனக்கு சொன்னார், பாஸ்டர் எனக்கு லைசன் எடுக்க ஆசை. பாஸ்டர் இப்போ நான் சொன்ன ரொம்ப நல்ல காரியம், எத்தனை வயசுன்னு கேட்டேன், 20 வயசு. ஸோ நல்லும் 18 வயசில் எடுக்கலாம், 2 வயசு தாண்டி பிரச்சனை இல்லை. ரைட், அப்போ நான் கிட்டே, ஏன் என்னத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? எனக்கு டிரைவிங் ஓட்டணும், இந்த ஓடணும், அதாவது நான் அப்படியே ஒன்று வேலையை தான் தேடுறேன். நான் சொன்னேன் நல்லது. அப்போ நான் சொன்ன எவ்வளோ காலம் இவ்வளோ இந்த ஆசை? 4 வருஷமும் எனக்கு இருக்குது பாஸ்டர் இந்த ஆசை. ரைட், நல்ல ஒரு ஆசை உங்களுக்கு. அப்போ நான் சொன்னார், பாஸ்டர் ஆனால் பாஸ்டர் நான் எக்ஸாம் எழுதாமல் தான் எடுக்கணும் பாஸ்டர். ஆ, ஏண்டா இது நல்ல ஒரு ஆசை, ஆனால் ஏன் அப்படி இல்லை பாஸ் எனக்கு இந்த கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் பாஸ், நான் காசு கொடுத்த இடத்துல இருக்கிறாரு. நான் சொன்னேன் அப்படி செய்ய வேண்டாம். அதாவது நாங்கள் நல்ல காரியங்களை ஆசைப்படலாம், தவறான விதத்தில் ஆசைப்படக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற வாலிப பெண்கள், வாலிப ரைட், திருமணம் முடிக்க ஆசைப்படுறது தவறல்ல. ரைட், அது ரொம்ப சந்தோஷம். ரைட், பாஸ்டருக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். நான் இந்த இடத்துல என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்லை. யார் சொன்னால் பாஸ்டர் நான் திருமணம் முடிக்க போடும், சரியான வயசு தேவான். ஆனால் நான் முடிக்க போறவர் ரொம்ப நல்ல பாஸ்டர், ஆனால் அவர் ஆண்டவரை அறியாத ஒருத்தர் என்று சொன்னால் நான் துக்கப்படுவேன். நல்ல ஒரு ஆசை தான், நான் சரியா நல்ல ஒரு ஆசை, பட் அது தவறான விதத்தில் தான் ஆசைப்படுறேன். அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த ஆசைங்கிற காரியம். இன்றைக்கு எங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆசை வரும். ஏன்னா ரைட், இன்றைக்கு இந்த இடத்துல ஆசை இல்லாதவங்க யாரும் இல்லைண்ணா. பாஸ்டர் கிடைக்கிற பாஸ்டர் உங்களுக்கு ஆசை இருக்கா? நான் சொல்லுவோம் எனக்கு ஆசை இருக்கு. ஆனால் நாங்கள் சரியானதை ஆசைப்பட வேண்டும். ரைட், இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அவளுக்கு, அதாவது இந்த கனியை சாப்பிட்றது ஆசைக்குரிய கனியாக இருந்துச்சாம் அது அவளுக்கு. ரைட், அவள் பாவம் செய்ய, அதாவது பாவம் இல்லை, ஆசைப்படுறது பாவம் இல்லை, அவள் ஆசைப்பட்டா பாவம் இல்லை. ஏன்னா பாவம் அவளுக்குள்ள இல்லை, எப்படி பாவம் வரும்? சாப்பிட பிறகு தானே பாவம் வந்துச்சு. ஆனால் ஆசைக்குரிய கனியாக அது இருந்துச்சாம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை நாங்கள் ஆராய்ந்து பாருங்க, நாங்கள் ஆசைப்படுற காரியங்கள் என்னது? நீங்கள் சொன்னால் பாஸ்டர் நான் இது ஆசைப்படுற காரியம் நல்ல காரியம் தான், அந்த லைசன்ஸ் விஷயம் மாதிரி நல்லோம் தான். ஆனால் அதை அந்த ஆசைப்படுற காரியத்தை, அதாவது நீங்கள் எந்த விதத்தில் அதை ஆசைப்படுறீங்க? அந்த ஆசைப்படுற காரியம் நல்ல காரியமாக இருக்கலாம், எந்த விதத்தில் அதை ஆசைப்படுறீங்க அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கை குறித்து நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆசை தப்பல்ல, தவறான காரியத்தை குறித்து ஆசைப்படுறது தப்பு. சரியானதை ஆசைப்படுறது நல்லோம், அந்த சரியானதை தவறான விதத்தில் ஆசைப்படுவதும் தவறாக இருக்கிறது. அப்போ இவ ஆசைப்பட்டது வந்து நன்மை தீமை அறியும்னு சொன்னால் ரைட், ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் கொடுப்பாரா இல்லையா? ரவிஜன் நினைக்கிறீங்க கொடுப்பார், நல்ல விதத்தில் கொடுத்துருப்பார் இல்லையா? ஆதம் கேட்டிருந்த ஆண்டவர் எனக்கும் விருப்பம் இந்த நன்மை தீமை அறிய. ஆனால் ஆசைப்பட்டா ஓகே, ஆனால் அது எப்படி ஆசைப்பட்டா? தவறான விதத்தில். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறது? எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கூட ஊழியத்தை குறித்து, என்னோட தொழிலை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள காரியங்களை குறித்து. இந்த ஆசைகள் இப்போ நீங்கள் கேட்ட பாஸ்டர் இந்த சரியான ஆசை நல்ல, அதாவது தவறான ஆசை, பிழையான ஆசை, நல்ல ஆசை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? எப்படி எங்களுக்கு தெரியும் அது? என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை ஊடாக எங்களுக்கு விளங்கும். நான் என்னுடைய ஆசை சரியானதா தவறானதா எனக்கு இதனூடாக அதை அறிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் அது எப்படியானது? அது பாவம் இல்லை, ஆசைப்பட்டது பாவம் இல்லை. நீங்கள் தவறானது குறித்து ஆசைப்பட்டாலும் அது பாவம் இல்லை. அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீங்க? அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களா? அதில் தான் பாவம் அடங்கியிருக்கிறது. ஆசை என்கிறது ஒரு உணர்வு மாத்திரம்தான், சிந்தனை மாத்திரம்தான், செயல் அல்ல. அப்போ இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளாங்க. ஏவா இடத்துல பெண்கள் தினம் நாங்கள் ஒரு பெண்ணிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற முதலாவது நாங்கள் நன்மை பாராட்டுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிறவரை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நாங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள் அது பிழையான காரியம், அதாவது நான் ஆசைப்படுகிற காரியம் அது பிழையான காரியமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடை வாழ்க்கை குறித்து ஆரம்பிப்போம். கடைசியாய் இனி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் நான். ரைட், யார் 4வது காரியம் தான் தலைப்பை சொல்லிட்டு வேதவசனத்தை வாசிக்க போகிறோம். எனது
வேண்டாம் என்று சொன்னதை செய்தல். என்னது? நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நாலாவது காரியம் என்னது? வேண்டாம் என்று சொல்கிற காரியத்தை செய்ய வேண்டாம். ரைட். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம், ரைட், 13வது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்குது, ரைட். அந்த கதை என்ன? அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறது எல்லாம் வாசிக்க முடியாது. 11வது வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்கும். ரவிஜன் வாசித்தா இந்த தண்ணி போத்தில் அவரை கொடுக்க வரும் எனக்கு. அதனால் நான் அந்த கதையை சொல்கிறேன், ரைட். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறாரு, இங்கே ஒரு ஊழியக்கான அனுப்புகிறாரு, ஒரு தேசத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு அப்படி செய்தியை சொல்ல. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க, ரைட். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அந்த தேசத்துக்கு போயிட்டு என்னுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தேசத்தில் எந்த ஒரு வீட்டிலும் தங்கக்கூடாது, சரி, எந்த வீட்டிலும் தங்கக்கூடாது, அவர்கள் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடையும் பணம் பண்ணவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். வேண்டாம்னு சொல்கிறார். நீங்கள் 17வது வசனத்தை வாசிங்க, வேண்டாம்னு அதில் இருக்குது, வேண்டாம் என்று சொல்லியிருக்குது. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? அதற்கு கீழ்ப்படிந்து போய் அதே மாதிரி செஞ்சு, ரைட், அவருக்கு மெசேஜை கொடுத்துட்டு அவர் வாராரு, திரும்பி வாராரு. எங்கே வாராரு? திரும்பி அவர் ஊருக்கு போய் கொண்டிருக்காரு. இப்போ அந்த நேரம் அந்த நாட்டிலிருந்து இனியொரு தீர்க்கதரிசிக்கு அவரை குறித்து கேள்விப்பட்டது, ரைட். இப்படி ஒருத்தர் வாராரு, போகிறாரு, வந்துட்டு போகிறாரு, அவரை சந்திக்கணும். என்ன செய்கிறாரு? இவர் திடீர்னு பின்னாடி போயிட்டு அவரை நிப்பாட்டி சொல்கிறாரு, வந்து எங்கட வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போங்களே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார் என்னது? ஆண்டவர் தனக்கு சொன்னால் சொல்கிறார். என்னது? ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த தேசத்துக்கு போயிட்டு செய்தியை சொல்லிட்டு வா, எங்கே தங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர், வேண்டாம்னு சொன்னார். இவர் என்னத்தை சொல்கிறார்? அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு தேவதூன் எனக்கு நேற்று இரவு ஆண்டவர் அனுப்பி சொன்னார், இப்படி ஊழியக்காரன் வருவான், ரைட், அவருக்கு தண்ணி சாப்பாடு கொடுக்காமல் அனுப்ப வேணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஊழியக்காரன் நினைக்கிற சொல்கிறான், ஆ ரைட் ஓகே, அதுவும் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத அவர் கேட்டு போகிறாரு. போயிட்டு என்ன நடக்குது? சாப்பிட்டு குடிச்சு அவர் ஒரு சொல்லுவாங்க, அவர் கொட்டலுவோ தமிழ் சொல்லுவாங்க, கழுது, என்ன கழுதையா கொட்டலுவோம், ஓ கழுது, தமிழில் சிங்களத்துக்கும் வித்தியாசம். சரி, இந்த கழுது மேலே அனுப்பி அவரை வீட்டுக்கு அனுப்புறாரு, சாமனில் போட்டு கழுது மேலே போட்டு அனுப்புகிறார், ரைட். அவர் போகும் வழியில் ஒரு சிங்கம் உண்டு ஆண்டவர் அனுப்பி அந்த தீர்க்கதரிசி, ரைட், தீர்க்கதரிசி கடிச்சிடும், செத்துருவார், ரைட். அதுக்கு பிறகு அந்த செய்தி அந்த தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு அவர் வந்து அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு புதைக்கிறார், ரைட். தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை, ரைட், நாங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வேண்டாம்னு சொன்ன காரியத்தை செய்கிறது. வேண்ட வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன், ரைட். கடந்த நாட்களிலே ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியம் செய்து என் வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் பிரச்சனைகள் முகம் கொடுத்தேன். இந்த செய்தி முழுக்க முழுக்க ஆண்டவர் என்னோடு பேசினது. சாதாரணமாக நான் 100%, 80%, 90% ஆண்டவர் எனக்கு பேசிய செய்தி தான் கொண்டு வருவேன். அப்போது நாங்கள் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆரம்பித்து பார்க்குவோம். இன்றைக்கி நாங்கள் என்ன சிறு பிரச்சனையில் இருக்கிறதா இருந்தால், குழப்பத்தில் இருக்கிறதா இருந்தால், அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்தனால. இன்றைக்கு ஊழியர்கள் ஆண்டவர் எடுத்து வைத்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய், எங்களுக்கு வழி நடத்து. இன்றைக்கு ஊழியர்கள் நாங்களும் போய் சில ஆட்களுக்கு சொல்லுவோம், சிஸ்டர் செய்ய வேண்டாம், பிரதர் அப்படி செய்ய வேண்டாம், இது நல்லது இல்லை, இது இப்படி செய்யுங்க. என்ன நடக்கும்? என்னத்தை வேண்டாம்னு சொன்னோம் அதே செஞ்சுட்டு பிரச்சனை. அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ்டர் சிஸ்டரே தான் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்சம் எங்கள்கிட்ட வாழ்க்கை நாங்கள் ஆரம்பிச்சோம். இப்போ நாங்கள் ஏவல இடத்துலேருந்து கற்றுக்கொள்கிறோம், ரைட். என்னது நாங்கள் கற்றுக்கொண்டோம்? தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. இந்த உட்காந்துருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எங்களோட ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? ரொம்ப நல்லவர். அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கரைச்சல் கொடுக்க மாட்டேன். இப்போ நானே அப்படி இல்லை, நான் சிஸ்டர் சாவித்ரி சுமசரி என் சரி வேணும்னு சொன்னால் மறுபடியும் கே சிஸ்டர் சாவித்ரி செய்கிறீங்களா போகிறீங்களா வேணா செய்ய வேணா மம்மி மத்தக்கரணும் நீ இப்போ நான் கரைச்சல் கொடுப்பேன். விஷயம் இல்லை, அவங்களும் கரைச்சல் இருக்கும். பாஸ்ட் என்னடா ஒருத்த ஒருக்க வேணாம் சொன்னால் காணும் தானே, ஏன் மறுபடியும் அதையே கேட்டு கேட்டுருக்கிறாரு. நான் ஆண்டவர் அப்படி இல்லை, ரொம்ப நல்லவர். ஒரு தடவை வேண்டாம்னு சொன்ன பிறகு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன நினைப்போம்? இப்போ ஆண்டருடைய மனம் மாறி இருக்கும், ஏன்னா இருதே மாறி இருக்கும். இந்த தெரியுமா, அந்த எனது ஒரு தீர்க்கதரிசி கதை உண்டு. ஆண்டர் சொல்கிற நீ போவேணாம், ரைட். இவன் என்ன செய்யறான்? ஆண்டருக்கு ஆண்டருக்கு ஆண்டர் முதலாவது ஆண்டருக்கு இப்படி சமுத்திர முக்கத்தையாகி நாம அந்த 7 சாபங்கள் மலை மீது போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக 7 சாபங்கள் செய்கிறார் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவரை அழைக்கிறதும் ஒரு ராஜா ஒருத்தர், ரைட். அவரையும் ஒரே மாதிரி பேர் தான் இருக்குது சிங்களத்தில். இவர் போயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சவிங்க வந்து என்று சொல்கிறாரு. அப்போ இவர் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அதை செய்யட்டா ஆண்டவர் என்று. ஆண்டு சொல்கிற வேணாம், பாலாம் பாலாம் பாலாக், ரைட். இந்த ரெண்டு பேர் கதை தெரியுமா இருக்கு, நான் இது பார்த்து பிரசங்கம் செஞ்சுருக்கிறேன், ரைட். அவர் எனக்கு ஆண்டவர் கேட்டோன்னா ஆண்டர் சொல்கிறார், நீ போக வேண்டாம், அவர்கள் கொடுக்குற எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க வேணாம், போக வேணாம். இவர் போயிட்டு மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறார், இல்லை நான் ஆண்டர் சொல்லிட்டாரு, நான்
வரமாட்டேன் என்ன சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க போயிட்டு மறுபடியும் அநேக பொண்கள் அநேக தங்கங்களை கொண்டு மறுபடியும் வந்து வேற ஆட்கள் அனுப்பி சொல்கிறாங்க, கேட்குறாங்க மறுபடியும் வந்து இந்த மறுபடியும் வாரீங்களா வந்து சபிக்கிறீங்களா. இவர் என்ன செய்கிறார், அதுக்கு பிறகு ஆண்டவர் மறுபடியும் போகிறாரு. என்னத்துக்கு என்னத்துக்கு போகிறாரு, ஆண்டவர் சொன்னா சொன்னது தான். மறுபடியும் போய் கேட்டு கரைச்சல் கொடுத்து ஆண்டவர் எந்த மாதிரி செய்வார், சரி போ விட்டுருவார், ஓ செஞ்சு தொலைன்னு செஞ்சிருவார் சொல்லிடுவார். அதுதான் நடக்கும். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் சொன்னார் நான் முடித்தேன், ஆண்டவர் சொன்னார் நான் செஞ்சேன். ஏன், ஆண்டவர் முதலாவது எனக்கு என்ன சொன்னார், வேண்டாம்னு சொன்னாரா வேண்டும்னு சொன்னாரா. இவங்க இவன் போயிருக்கு இந்த தீர்க்கதரிசி போய் கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்ற சரி போ, போயிட்டு போகிற நடுவில் என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடக்குது என்ன நடக்கும், கழுதையே பேசும் திருப்பி இல்லைங்க. ஒரு தூதன் ஒரு ரைட், இப்போ ஆண்டவர் போக சொல்லிட்டே தடுக்கிறாரு. முதலாவது ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னார், வேண்டாம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்தது நிமித்தம் அநேக பிரச்சனைகள். பாஸ்டர் இப்போ என்ன செய்யுது அதுக்கு, நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்புவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியலை நீங்கள் வேண்டாம்னு சொன்னதான் நான் செஞ்சுருக்கிறேன். நாங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் எங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அதே போல் இப்பொழுது இந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கைக்கு மேலே ஆண்டவர் பேசியிருக்கிறார், அதை செய்ய வேண்டாம், அப்படி நடக்க வேண்டாம், அப்படி போக வேண்டாம், அதை எடுக்க வேண்டாம் உண்டு, அதற்கு கீழ்படிய வேண்டும். பாஸ்டர் வினோத் இன்னைக்கு சொல்கிறேன் நல்லா ஞாபகத்து கொள்ளுங்க, இந்த நாள் பெண்கள் தினம் மறந்து போகாது. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நீங்கள் இனி வரும் நாட்கள் நீங்கள் செய்தால் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும். பாஸ்டர் எப்படி பயமுறுத்துறீங்க பாஸ்டர், பயமுறுத்தல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும் தான் அது செல்லும், அது அறிந்து கொள்ளாடி செல்லாது, அறிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ செல்லும் அது விளங்குதா ரைட். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ரைட். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியர்கள் எங்களுக்கு ஆலோசனை செய்வார்கள், எங்களுக்கு சொல்லுவார்கள். அப்போ ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டோம், அதாவது ஏவாள் இடத்துல ஒரு பெண் இடத்துலேருந்து ரைட், அந்த பெண்கள் தினம் தான் பெண் இடத்துலேருந்து நாங்கள் நான்கு காரியங்கள் கற்றுக்கொண்டோம். அப்போது நான் இந்த கதையை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால், ஏவாள் பாவத்துக்கு வில முதல் தான் இந்த நாலு குணாதிசயம் அவளுக்குள்ளே இருந்துச்சு விளங்குச்சா. இந்த நாலு குணாதிசயங்கள் எப்போ இருந்துச்சு, பாவம் செய்ய முதல், அதாவது இந்த பாவம் செய்வதற்கு முக்கிய காரணமாக இந்த நான்கு காரியங்கள் இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் இருக்கலாம், நான் ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறேன் எனக்குள்ளே ஒன்றும் இல்லை ரைட், அந்த நான்கு காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் அறியாமலேயே ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்கள் காரியங்களை செய்திருவோம். ஆகையால் இந்த நாலு காரியத்தை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது காரியம் என்னது, நன்மையை பாராட்டுதல். அகேக்கிறான் இப்போ பவுலின்னா அகேக்கிறான் இவங்க யாகப்பத்தை அகேக்கிறான் சபாவை பாஸ்டர்ஸில் விசுவாசிகள் ரைட், எங்களோட விசுவாசிகள் ரைட், ஊழியம் செய்கிறவங்க அவங்கள பாராட்டுங்க, அவங்களோட நன்மைகளை பாராட்டுங்க. இருக்கிறதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை குறித்து நான் சந்தோஷம் அடைய வேண்டும். கர்த்தர் கொடுத்த எனக்கு ஊழியம், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த வீடு, எனக்கு கொடுத்த எனக்கு இருக்கிற பொருளாதாரம், இவைகளை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அது அவைகளை குறித்து சந்தோஷப்படும் பொழுது எனக்கு இல்லாததை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு துக்கம் வராது. மூன்றாவது என்னது, நாங்கள் சரியானதை ஆசைப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற கர்த்தருக்கு சித்தமான கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நான் ஆசைப்பட வேண்டும். கர்த்தருக்கு விரும்பாத வேதத்துக்கு மாறான புறனான காரியங்களுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. நல்லதை ஆசைப்படலாம், தவறான விதத்திலையும் அதை ஆசைப்படக்கூடாது. நான்காவது, தேவன் வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஆண்டவனுக்கு மறுபடியும் சொல்லலையே பாஸ்டர்னு சொன்னால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல மாட்டார், ஒரு தடவை சொன்னால் அவ்வளோதான். பாஸ்டர் வினோதும் பாஸ்டர் போலும் தான் இந்த நேரம் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் 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 வேண்டாம்னு. ஆண்டவர் அப்படி இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன காரியங்கள் என்ன இருக்கிறது, அவைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் செய்ய போகிறேனா, கொஞ்சம் நாங்கள் சிந்திப்போம். ஒரு சில வினாடி உங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுடைய இந்த இடத்துல உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த நான்கு காரியங்கள் ஊடாக பேசாட்டியும் இதில் ஒரு காரியத்தின் ஊடாகவது ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம்.
நான் எவ்வளவு நன்மைகளை பாராட்டுகிறவனாய் நன்மைகளை பாராட்டுகிறவளாய் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் அவருடைய நன்மைகளை பாராட்டுகிறேனா? அவருடைய நன்மைகளை நான் காண்கிறேனா? இல்லாட்டி அவர்களுடைய குறைகளை மாத்திரம் இந்த நேரம் நான் கண்டு கொண்டிருக்கிறேனா? அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேனா? இதுக்கு நாங்கள் நிறைய திறமைசாலிகள் மற்றவர்களுடைய குறைகளை மற்றவர்கள் மத்தியிலே பேசுவதற்கு சரியான ஆசை எங்களுக்கு. அது யார் சார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட நாங்கள் போய் நாங்கள் செவி கொடுப்போம். என்ன சொல்கிறாங்க, யாரை பார்த்து சொல்கிறாங்க? நன்மை பாராட்ட செய்த நன்மைகளை குறித்து சொல்ல அவளுக்கு நன்றி செலுத்த நாங்கள் தவறுகிறோம். ஆனால் பெத்தனி சபை எங்களை அழைத்திருக்கிறது மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை சொல்ல அல்ல, மற்றவர்களை குறித்து நன்மைகளை சொல்ல அவர்களை பாராட்டுவதற்கு தான் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கணவன்மாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் நீங்கள் கண்டிருக்கலாம், அநேக குறைகள் கண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு நன்மைகள் அவங்களோட வாழ்க்கைக்கு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆசீர்வாதம் அவங்க உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களுக்கு எவ்வளவு பலன், எவ்வளவு உங்களுக்காக தாங்கிக் கொள்கிறாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் நடுவிலையும் உங்களை நேசித்து கொண்டு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களே குறித்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். மனைவிமார்கள் கொஞ்சம் நீங்கள் சிந்திங்க, உங்களோட கணவனை குறித்து. உங்களுடைய கணவன் சில வேலை மற்ற கணவர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கணவன் என்கிற ரீதியில் தேவன் உங்களுக்கு அவளை கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய குறைகள் அநேகம் இருந்தாலும் அவர் உங்களுக்காய் செய்கிறதான் அர்ப்பணிப்பை கொடுத்து சிந்தித்து பாருங்க. ஒரு தகப்பன் என்கிற ரீதியில், ஒரு கணவன் என்கிற ரீதியில் அவருடைய அர்ப்பணிப்புகள், அவைகளை குறித்து நீங்கள் நன்மை பாராட்ட வேண்டும், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அதோடு நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் எங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சில வேளை நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, நீங்கள் கூலி வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் அந்த கூலி வீட்டுக்கு காசு கொடுக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை குறித்து நன்றி செலுத்து. சில நேரம் உங்களுக்கு போதுமான அளவு வருமானம் இல்லை, ஆனால் மூன்று வேளை சாப்பிட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்து. சில நேரம் நீங்கள் எதிர்பார்க்கிறதான தொழில் உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் உங்களுக்கு இல்லை, ஆனால் கௌரவமாய் தொழில் செய்து வருமானத்தை தேடிக்கொள்ள ரீதியில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வியாதி, சரீரம் பலவீனமா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் அதிகமாக செல்றதா எங்களை காணலாம். எங்களை விட எவ்வளவு வியாதி உள்ளவர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் நாங்கள் காணலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சரீரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் எங்களுக்கு இருக்கிறவர்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு இல்லாததை குறித்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தூக்கப்பட மாட்டோம். நான் எனக்கு இருக்கிறவர்களை குறித்து நான் சந்தோஷப்படும் பொழுது ஆண்டவர் எனக்கு இல்லாததை ஆண்டவரால் எனக்கு கொடுக்க முடியும், அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்கள், உங்களுடைய மனைவிகள் கணவனை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. காரணம், அவருடைய பலவீனங்கள் குறைகள் நீங்கள் அதிகமாக நீங்கள் காண்றீங்க. அதனால் உங்களுக்கு இல்லாதது குறித்து, அப்படி இல்லையே அவள், இப்படி இல்லையே இவர் என்கிற துக்கம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மதிய வேளையில் எங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற நல்ல கணவன், அந்த நல்ல மனைவிக்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். என்னை தனிமையாக விடாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறார், அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். நான் மூன்றாவதாக கற்றுக்கொண்டோம், அந்த கனி ஆசைப்படுவதற்கான கனியாக இருந்தது. அவள் ஆசைப்பட்டாள். இந்த
இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் என்ன? இன்றைக்கு அநேக வாலிபர்கள் விசேஷமாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து உங்களுக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிங்க, இந்த ஆசைகள் ஆண்டவருடைய சித்தத்தின் படியாக இருக்கிறது. இந்த ஆசைகள் சரியான ஆசைகளா, இல்லாட்டி தேவனுடைய வார்த்தையின்படி பிழையான ஆசைகளா? கொஞ்சம் சிந்திங்க. உடைய வாழ்க்கை பெருமதியானது. இந்த சிறிய ஒரு காரியம், இந்த ஆசைங்கிறத சிறிய காரியம் உடைய வாழ்க்கையை சம்பூர்ணமா அழித்துவிடும். கடைசியா நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த வசனம் சொல்லியிருக்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றாரு. வேண்டாம். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்து இன்றைக்கு பிழைத்து கொண்டவர்கள், வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாளிலே கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க மனம் திரும்புங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வேண்டாம் என்று சொல்லியும் அதை செய்தேன், இன்று நான் அனுபவிக்கிறேன், அதன் பலனை அனுபவிக்கிறேன். ஆண்டவரே என்னை மீட்டெடும், என்னை ரட்சியும் என்று நீங்கள் கேட்டால் அந்த ரட்சகர் உங்களை மீட்டெடுப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அதே போல இந்த இடத்துல நீங்க இருக்கிறதா இருந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அதை செய்ய வேண்டாம். நீங்க இனி வரும் நாட்கள் அதை குறித்து நீங்க தீர்மானம் எடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இது வேண்டாம், உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கே தேவ சமூகத்திலே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பயப்பட வேண்டாம், நான் அதை கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன நடக்கும், ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, மற்றவர்கள் எனக்கு எப்படி மறு உத்தரவு செலுத்துவார்கள், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படையும் வேண்டாம். இந்த நேரத்தில், இந்த நிமிடம் தேவ சமூகத்தில் நீங்க தீர்மானம் விடுங்க, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் சொன்னது நிமித்தம் நான் அதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் உங்களை காத்துக் கொள்வார், ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த மதிய வேலையில உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் சொன்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க, எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தேவன் நல்லவர். நாங்கள் அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவரங்களை அரவணைக்கிறவர், அவரங்களை ஏற்றுக்கொள்கிறவர், அவரங்களை பழைய மனுஷனை மனுஷியாய் பார்க்காதவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த மதிய நேரத்தில் உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் என்னத்தை பேசுகிறார், என்னத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு செவி கொடுங்க. வேற எதுக்கும் செவி கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை பேசுகிறார்? Thank you Jesus. ஓரா பா சந்தர பரிக்கர வரியந்தர பா சிகிரியந்தர வரவ ஓரா பா 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 ஷியர பர பர பரிசுத்த ஆவியானவரிடம் கொடுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுடைய குறைகளை பார்க்காதவர், எங்களை மன்னிப்பவர், எங்களுக்கு உதவி செய்பவர். ஓ அவர் எபினேசர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க சொல்றதா இருந்தா, எனக்கு தேவை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சம்பூர்ணமாக ஒப்பு கொடுக்க, பாஸ்டர் பேசி இந்த நான்கு காரியங்களிலே ஒரு காரியமாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தா நீங்க சொன்னா, இதோடு போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுக்கு பதில் தெரியாம இருந்தேன், இந்த கேள்விக்கான பதில் தெரியாம இருந்த ஆண்டவர் இன்று என்னோட அதை குறித்து பேசினார், எனக்கு ஆண்டவர் தெளிவாக்கினார், என்னுடைய இருதயம் தெளிவா இருக்கிறது, எனக்கு தேவை ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும் நீங்க சொன்னார், நீங்க பயப்பட வேண்டும், இருக்கும் இடத்துலயே நீங்க எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். யாரையும் பார்க்க வேண்டாம். Thank you Lord, thank you Jesus. கிசிக்கு எனக்கு பலனடிப்பா, நான் இதுக்கு மறு உத்தரவு செலுத்தினால் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள், என் நண்பனே
தேவன் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் அதே சிந்தி. இனி ஒரு கடைசி சந்தர்ப்பம், யாரையும் குறித்து யோசிக்க வேண்டாம். இந்த நான்கு காலத்தில் ஒரு காரியத்தை குறித்தாவது ஆண்டு உங்களோடு பேசியிருந்தார். நீங்க இருக்கும் இடத்துல எழுமின. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. நான் அநேகரை காண்கிறேன், அநேகரை காண்கிறேன். ஓ நன்றி, 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 நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எழுந்து நிற்கிறவர்கள் தயவு செய்து நீங்க முன்பதாக வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போறோம். தயவு செய்து முன்பதாக வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus. சபையில் உள்ள மற்றவர்கள் நீங்க எழுந்து நின்று இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கடந்து செல்ல போகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து சரிப்படுத்தி கர்த்தருக்கு விருப்பம் பின்னாடி இருக்கிற அநேகருக்கு ஆண்டு பேசியிருக்கிறார். வழிபீடு அழைப்பு சொல்லாத ஒரு காரியம் தேவியன்மா செய்த என்னை காவஸ்தா தேவன் கொடுக்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாட்டி நாங்கள் அதிநிமித்தம் துக்கப்பட வேண்டியதவர். கடைசி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரு, நான் பேசிய இந்த நான்கு காரியங்களோட ஆண்டனோடு பேசியிருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய பலன், ஆண்டு உதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் இப்ப ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. லேட்டாய் வாரனே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அதையும் யோசிக்க வேண்டாம். ஆவியான உங்களுக்குள்ளே ஒரு ஏவுதல், உங்களுடைய இதயத்தில் ஒரு ஏவுதல் கொடுக்கிறதா இருந்தால் தயவு செய்து முன்பதாக வாங்க. நாங்கள் உங்களுக்காய் செபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் தேவ பலன் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு வழி நடத்தல் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடி ஒரு பகுதியை நாங்கள் பாட போறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். முன்பதா இருக்கிற உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, சுவாமி, நான் உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன். நான் வாழ்ந்தால் உண்மோடுதான், நான் வாழ்ந்தால் உமக்காக தான் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பொறுப்பெடுங்க. Thank you Jesus, hallelujah. அனைவரும்
ஹல்லேலூயா முன்பதாய் வந்திருக்கிறவர்கள் உடைய இரு கரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க ஆண்டவரே நீர் சொன்ன வண்ணமாய் உடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கத்தாவே ஆண்டவருடைய இருதயத்துக்கு நீர் பேசிய காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய பலன் எனக்கு வேண்டும் உடைய உதவி எனக்கு வேண்டும் என்று உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் செபிக்க ஆரம்பிக்க சபையில் உள்ள மற்றவர்கள் இவர்கள் மீது கரங்களை நீட்டி இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தர் இவர்களுக்கு புது பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஹல்லேலூயா ஓ ராபா சந்தர பரிகர பர 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 ஓ ரியா ரா 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 பா ஷீரா பர ரியா ரா பர 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 இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக புது பலன் புது பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புது பலனை கர்த்தர் கொடுப்பீராய் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே வாழ தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஓ தேங்க் யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் அனைவரும் சபை நாங்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் எங்களை சுகப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் நாங்கள் ஒரு சில பின்னாடி கரங்களை உயர்த்தி நாங்கள் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ நன்றி 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 சுவாமி ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா பிரியங்கள் கரங்களை உயர்த்தி இருக்குதான சந்தர்ப்பத்தில் வாழ்க்கை நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்துருக்க நல்லதொரு எதிர்காலத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டோட சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் இந்த நாளில் ஆண்டவர் எத்தனையோ பேர் குறைகளோடு தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவர் எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறார் ஆகவே எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஒரு சில நாடுகள் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 ஓ ரஹந்தல ரபஷி கலரவரியா அப்பா அவனுடைய நாமத்துக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே சுவாமி இந்த நாளில் சபையில் நிற்கிறதான எதிர்த்துக்குதான் ஒவ்வொரு பெண்கள் இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு தாய்மாராக இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் சபையில் இருக்கிறதான எங்களுக்கு அதாவது எங்களை விட வயதில் முதிர்ந்திருக்கிறதான தாய்மார்கள் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஊழியங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறதான ஒவ்வொரு பெண்களுக்காக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சபையாக நீங்கள் எங்களுக்கு பெருமதியானவர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த ஒத்துழைப்புக்காக நன்றி நாங்கள் சபையாக ஊழியக்காரர்களாக நாங்கள் உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த மதிய நேரத்தில் நான் உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகின்றேன் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்க போகின்றார் அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாக கிரியை செய்ய போகிறது இந்த வருகிறதான நாட்கள் ஆனது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை இன்றைய நாளிலே நீங்கள் கண்ணீர் வடிக்கிற தாயாக இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை அங்கே சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்போட்டிருக்கதான தாயாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கதான காரியங்களை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகவே ஒரு சில வினாடி உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க பிதாவே உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் எதிர்த்துக்குதான் ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக இவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தல்லும் இவருடைய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதித்தல்லும் இவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் வாஞ்சங்கள் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உடைய கரத்தில் ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த இடத்துக்கு தான் ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி நபர்களையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே சுவாமி அப்பா இவருடைய ஆண்டவரே சுவாமி வாழ்க்கையில் இருக்கதான எல்லா தேவைகளை சந்தித்தரலும் ஆண்டவரே சுவாமி என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே சுவாமி இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி ஒத்துழைப்புகளுக்காக ஊழியங்களுக்காக ஆண்டவர்கள் கொடுக்கிறதான எல்லா ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஆண்டவர் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காய் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்புக்காய் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்
இவர்களை ஆசீர்வதியும் உடையானவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்தலும் பெற்றோர்களை ஆசீர்வதித்தலும் இவருடைய ஆண்டவரை சுவாமி ஆண்டவரை தொழில்கள் வியாபாரங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள் ஆண்டவரை இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் தாம் ஆண்டவர்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய திருபையில கரத்தில் ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இதுவரை நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நாங்கள் ஆசைப்பட வேண்டும் எப்படி நாங்கள் ஆசைப்படக்கூடாது என்கிறதான காரியங்களை ஆண்டவரே தெளிவாய் உடைய ஊழியக்காரனு கூட ஆண்டவரே இந்த சபைக்கு நீர் பேசினபடினால் உமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இதனால் நீர் ஆசீர்வதித்தல்லும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி விசேஷமாய் பெண்களையும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்தின் ஆண்டவரே வாஞ்சைகள் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையில் இருக்கதான அனைத்து பெண்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு முடியும் சபை நீங்கள் முடிந்து செல்லும் பொழுது உங்களுக்கு நாங்கள் அதாவது ஒரு சில காரியங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அவைகளை நீங்கள் பங்கு கொண்டு நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்யும்படியாக. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவி என்ற அந்யோன்ய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் அனைவரோடும் கூட வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.